வெல்கம் டு மை வில்லேஜ் சைடு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு பெப்பர் சிக்கன் கிரேவி. அதற்கு செய்ய தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ சிக்கன், 2 நறுக்கிய தக்காளி, 1 பெரிய வெங்காயம், 15 பல் பூண்டு, இஞ்சி நறுக்கியது, தேங்காய் 1 கப், ஜீரோ 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், பிரியாணி இலை 1, கிராம்பு 3, பட்டை 1, அன்னாச்சிப்பி 1, மராத்தி முக்கு 2, உப்பு 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன். லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு ஃபஸ்ட்டு மிளகு, அன்னாச்சிப்பு, பிரியாணி இலை, மராத்தி முக்கு 2, பட்டை 2, ஜீரகம், சோம்பு நல்லா ப்ரௌன் கலரில் வரும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயத்தையும் இதோட சேர்த்து வணக்கிக்கலாம். அடுத்தது தக்காளி. தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ தேங்காய் பூவும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட் ப்ரௌன் கலர்ல வர மாதிரி வணக்கிக்கலாம். வணக்கி எடுத்தாச்சு. மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாய் எடுத்து வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, நறுக்கிய வெங்காயம், வெங்காயம் நல்லா வணங்கிச்சு. சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா கிளறிக்கணும். நல்லா கிளறி வச்சு இப்போ நான் அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்க்கலாம். செட்டிநாடு பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.